பொருளாதார சூழல் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பார்த்தோம்னா இந்தியாவே ஏங்க இந்தியாவே வேர்ல்டே உற்று நோக்கக்கூடும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தங்கம் இப்போ இந்தியாவில் தேர்தல் இந்த எலெக்ஷனை பொறுத்து நிறைய நியூஸ் வந்துட்டு அதை விட வைரலாக வர்றது அதை விட எல்லாருடைய பார்வையும் வர்றது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுமே நம்மளை நோக்கி வந்து இப்போ கோல்டு ரேட் என்னங்க இவ்வளோ அளவுக்கு உயர்ந்துகிட்ருக்கேன் என்ன இது எவ்வளோ உயரும் அப்படின்னு மேலும் 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 பல விதமான கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்குது ஸ்பெஷலாக உங்கள் கோல்டு குரு நம்ம வியூவர்ஸ்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு இன்டர்வியூ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் இந்த கோல்டு ரேட்டு வரலாறு காணாத அளவுக்குங்க இன்றைக்கி ஒரு கிராம் ரேட் எவ்வளோ தெரியுங்களா ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இதுதான் சங்கத்தினுடைய வரலாறுலேயே உச்சபட்சமான விலை இதை விட அஞ்சு அஞ்சு பத்து ரூபா ஜாஸ்தி தான் அது அடுத்த பிரேக் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம் சரி இது எதனால் இந்த அளவுக்கு ஏறி இருக்குது யாராவது எதிர்பார்த்தோமா நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நான் எதிர்பார்த்தேனா ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள் கோல்டு குரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரா மாதம் ஒரு சின்ன கிளிப் விட்டேன் கண்டிப்பாக இது சரியான தருணம் இதை விட்டாச்சுன்னா கோல்டு அடுக்கடுக்குன்னு ஏறும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே டிப்ஸ் கொடுத்தேன் இதை பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரிக்ளைம் பண்ணாங்க அதை பொறுத்து பயங்கரமாக ஏறி போச்சு யாருமே நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு சரி இந்த தங்கம் இதோடு நிற்குமா இல்லை இன்னும் உயருமா எந்தளவுக்கு உயரும் எப்போ வாங்கலாம் என்ன அதை பற்றி தான் இந்த இது இப்போது இந்த கோல்டு எதுனால இந்த விலை ஏற்றம் பல்வேறு காரணங்கள் இருந்தால் கூட ஸ்பெஷலாக உங்கள் கோல்டு குரு பல விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சி எது எதுன்னு சொல்லி இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் முக்கியமான ரீசன் நார்மலாக விலை ஏறும் அப்படின்னு சொன்னால் எதனால் ஏறும்னா ஒரு ஒரு நாடுடைய போர் போர் மூலம் அபாயம் இந்த மாதிரி கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சிருச்சு அப்போ கோல்டு ஏறிடுச்சு ஷேர் மார்க்கெட் குறைஞ்சிருச்சு ஏறிடுச்சு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லைங்க இப்போ இருக்க ஏறி இருக்க ரேட் அந்த ரீசனை இப்போ உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் அமெரிக்காவில் அமெரிக்காவில் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு விலைவாசி கிடுக உயர்ந்துகிட்டு இருக்குது இது மட்டும் இல்லை வேலைவாய்ப்பு திண்டாட்டம் பெருகிக்கிட்டே இருக்குது ரியல் எஸ்டேட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு ஷேர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு இதெல்லாம் வச்சு அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபெட்ரல் ரிசர்வ் வங்கியினுடைய சேர்மன் ஜெரம் ஃபோ பவுல் சொல்கிறாரு வட்டி விகிதத்தை நாங்கள் குறைக்க போகிறோம் ஏன்னா இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும்னா வட்டி விகிதத்தை குறைக்க போகிறோம்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அதையொட்டி தன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே கொண்டு போய் அமெரிக்க மக்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க மக்கள் பொதுமக்கள் மட்டும் இல்லைங்க பெரும் முதலீட்டாளர்கள் அவங்களும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கோல்டு டிமாண்ட் ஆச்சு கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரைஸ் ரைஸ் ஆச்சு சரி இது ஒரு பக்கம் நீங்கள் கேட்கலாம் அமெரிக்கா மட்டும்தான் இதுக்கு காரணமாக கண்டிப்பாக இல்லைங்க ஒவ்வொரு நாடும் இதே மாதிரி அவங்கவுங்க பங்குக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுதான் மெயின் முக்கியமான ரீசன் அது எந்தெந்த நாடுன்றதை இப்போ பார்க்கலாம் நார்மலாக இந்தியா தான் இந்த மாதிரி விஷயங்களை எப்போயுமே தங்கத்தை நிறைய போட்டி போட்டு வாங்கும் இந்திய அரசாங்கமும் வாங்கும் மக்களும் வாங்குவாங்க இப்போ அரசாங்கம் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடை விதிச்சாலும் கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு சக்தி தாஸ் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா ஐயாயிரம் கிலோ ஐயாயிரம் கிலோ கோல்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஆறு மாதத்தில் இது எதை நோக்கி போகுது அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே தன்கிட்ட எவ்வளோ கோல்டு கையிருப்பு இருக்கோ அதை பொருளாதாரத்தை வலுப்பெற்ற நாடு அப்படின்னு ஆகும் அதுக்காக நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி இருபது டன்னாக இருந்துச்சுங்க நம்ம அரசாங்கத்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி எண்ணூற்றி ஐம்பது டன் தங்கத்தை கையிருப்பு வச்சுருக்கோம் அப்போ வந்து பத்தாவது இடத்துல இருந்தோம் இப்போது ஒன்பதாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் உலகத்திலே தங்கத்தை அதிகமாக கையிருப்பு வச்சுருக்க நாடுகளில் வரிசையில் ஒன்பதாவது இடம் ஸோ நாடே இப்படி பண்ணுறப்போ மக்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க சரி நம்ம இந்தியா மட்டும் இல்லைங்க முக்கியமான இந்த ரீசன் சொன்னோம் இல்லையா அதில் சில நாடுகள் எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னே உங்களுக்கு துருக்கி நாட்டில் வந்து அவங்களும் இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த துருக்கி நாடு சின்ன நாடாக இருந்தால் கூட அவங்க பதினோராவது இடத்துல இருக்காங்க தன் வசம் ஐநூற்றி ஐம்பது டன்னை கவர்மெண்ட் வச்சிருக்காங்க அங்கேயும் இதே பிரச்சனை தான் பொருளாதாரத்தில் பின்னடைவு அவங்களுடைய பணம் மதிப்பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரூபாயோட பேர் வந்து லிரான்னு சொல்லுவாங்க அந்த துருக்கியில் அந்த லிராவோடய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம ரூபா கூட குறஞ்சிக்கிட்டே யூஎஸ் டாலர் கம்பேர் பண்ணால் குறையுது அவங்களுக்கு நம்மளை காட்டி அவங்களது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த லிராவோட மதிப்பு ஒரு லிரா கொடுத்தாங்கன்னா அவங்க நாலு புள்ளி அறுபது ரூபா நம்மளுடைய ரூபா நம்ம ரூபாய் கொடுத்து அந்த லிராவை வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அது மதிப்பு குறைஞ்சி 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 நம்ம வெறும் ரெண்டு ரூபா இருபது காசு கொடுத்தாலே போதுங்க அந்த லிராவை வாங்கிடலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய பண மதிப்பு கம்மியாகிக்கிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தோனையுமே மக்களுக்கு பயம் வந்துருச்சு என்னடா அது நம்மகிட்ட இருக்க பணத்தை எல்லாமே பணமாக வச்சுருந்தா அதோடய வேல்யூ கம்மியாக தானே ஆகிட்டு இருக்கு அதுக்கு பதில் கோல்டாக போட்டுருவோம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு துருக்கி மக்கள் எல்லாருமே தன்கிட்ட இருக்கும் கைவசம் இருக்கிற பணத்தையும் முதலீட்டாளர்கள் எல்லாருமே தங்கத்துக்களை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இது ஒரு பக்கம் டிமாண்ட் ஏறுது சரி துருக்கி தான் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தா சைனா சைனா கவர்மெண்ட் எப்போயுமே கோல்டு வாங்குறதுல இந்தியாவும் சைனாவும் தான் போட்டி போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அரசாங்கத்துக்கு போட்டி போடுற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க அடுத்த யங் ஜென்ரேஷன் சொல்லலாம் சைனாவில் இருக்கிற அவங்க தான் பாப்புலேஷன் ஜாஸ்தி இல்லையா அங்கே இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கோல்டில் ஆர்னமெண்ட்டாக கிடையாது கோல்டு பீன் அப்படி நம்ம எப்படி கோல்டு காயின்னு சொல்கிறோம் அது மாதிரி கோல்டு பீனாக அரை கிராம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் பத்து கிராம் அவங்கவுங்க சக்திக்கு வந்த மாதிரி அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு வைடு எல்லாருமே தங்கத்தில் அவங்களுடைய பார்வை திரும்ப உடனே ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டு வந்துருச்சுங்க இந்த டிமாண்டு வர 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 நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது இது யாருமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பட் ஆனால் உங்கள் கோல்டு குரு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தங்கத்தினுடைய விலை உயரக்கூடும் உயரக்கூடும் சொல்லியிருந்தேன் அந்த விலை இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது இனி வரும் காலங்களில் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க வர்ற முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே ரூபா வரும் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கேன் அது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள்லேயே நிச்சயமாக அந்த அளவுக்கு இலக்கை தொட்டுவிடும் இது தொடர்ந்து மட்டும் இல்லைங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் இப்போ இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அது இரட்டிப்பு ஆகிறதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒரு சிம்பிளான விஷயங்க வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப செஃப்பான இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு இதுக்கு ஈடு ஈடு இணைன்றது வேறு எந்த துறையுமே கிடையாது கவர்மெண்ட் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் ஸ்பெக்குலேட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருடைய பார்வையுமே கோல்டு பக்கம் திரும்பியிருக்கு இனி வரும் காலங்கள்லையும் திரும்பிக்கிட்டு இருக்கும் அதனால் கட்டாயம் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சரி கோல்டு குரு இப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எப்போ விலை குறையும் அதை இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பாருங்கள் எப்போ விலை குறையும் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் டீட்டெயில்ன்றதை விட உங்களுக்கு திருப்பிச்சிட்டு ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக நான் தரேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பிரஸ் பண்ணுங்க என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்